ஸோ தைஃபேட் உருவாகிறதுக்கான காரணம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்சஸ் தான். ஸோ இது எப்படி கம்மி பண்ணுறது டாக்டர் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எடுத்துக்க கொள்ளக்கூடிய உணவில் மாவு பொருள் கம்மியாக இருக்கணும், நல்ல ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட்டை கம்மி பண்ணணும். இந்த மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் உணவில் சால்ட்டை கம்மி பண்ணணும். அதுக்கான காரணம், நம்மளுடைய சால்ட் கண்டென்ட் ஃபுட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சால்ட்டை கம்மி பண்ணாலே தைஃபேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது விஷயம், நம்ம உடம்பில் அதிகமான எலக்ட்ரோலைட்ஸ் சேர்த்துற மாதிரி பார்த்துக்கணும். எலக்ட்ரோலைட்ஸ்னால் என்ன? கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், இந்த மாதிரி கனிம பொருள் நம்ம ரத்தத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா தைஃபேட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.